அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 90% உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் ஒற்றை தலைமை விவகாரத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். இவரின் வலது இடது கரமாக வைத்தியலிங்கம், கோவை செல்வராஜ் ஆகியோர் செயல்பட்டு வந்தார்கள். இந்நிலையில் கோவை செல்வராஜ் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் விலகுவதாக அறிவித்து நேற்று திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். கோவை செல்வராஜ் அதிமுகவிலிருந்து விலகுவதற்கு முன்பு அளித்த பேட்டியில் ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கத்திற்கு பயப்படுவதாகவும் வைத்தியலிங்கம் தனியாக செயல்பட்டு வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வத்தை அவர் மதிப்பதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் மற்றும் முன்னாள் அமைச்சரான கருப்பண்ணன் தெரிவிக்கும் போது அதிமுகவில் 96% பேர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தவிர யாரும் எந்த பதவிக்கும் வர முடியாது. அவருக்கு அந்த உரிமை உள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கின்ற 4 பேருமே 2 பிளவுகளாக பிரிந்துள்ளார்கள் என்று முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.